சுதந்திர சக்தியில் நிறைஞ்ச பொருட்கள் நம்ம கையில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த பொருளை ஒரு பையன் கையில் கிடைக்குது, அந்த பொருளை வச்சு அவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குற படம் தான் அலாடின். இது நம்ம ஓசி டிக்கெட் சேனல், இதை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கூட ஒன்று சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பரந்த கடலை காட்டுறாங்க. அந்த கடலில் சின்னதாக ஒரு கப்பலில் போயிட்டுருக்கு, ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. ரெண்டு குழந்தைங்க, அப்பா அம்மா அவங்களோட பணி இருக்கிற மாதிரி சின்னதாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த கடலில் ஒரு பெரிய அழகான கப்பல் வரதை பார்த்துட்டு, இந்த கடல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, அழகாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த கப்பலுக்கு என்ன குறைச்சல், நம்ம கப்பல் வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த கப்பல் வந்து நம்ம கப்பல் நிறைய இருக்குது அந்த மாதிரி சொல்லச்சல. உடனே ஒரு பையன், அந்த குழந்தைகள் ஒரு பையன் சொல்கிறான், ஆமாம் எளியும் பாய்ச்சாவும் நிறைய இருக்குது அந்த மாதிரி சொல்லி நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கதை சொல்ல டைம் ஆகிடுச்சு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு கதை சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு உடனே சொல்கிறான், அப்போ நீ கதையாக சொல்கிறத விட பாட்டாக சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி சொல்ல. உடனே அவங்க அப்பாயும் எனக்கு உடம்பெல்லாம் செஞ்சுட்டு போகிறவர் சக்குனு ஒரு பாட்டை பாடி அவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அரேபியாங்கிற சொல்லி அந்த இடத்த வந்து சொல்லி முடிக்கிறார். அப்படியே அந்த அரேபியாவை காட்டுறாங்க. ரொம்ப அழகான இடம் அந்த பாலைவனத்துக்கு இதில் இருக்குது. பார்க்கைக்கு வந்து பாலைவனமாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். ரொம்ப வித்தியாசமான இதுலாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல முதல்ல வந்து இந்த மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்கே ஒரு குரங்கு திடீர்னு தாவி தாவி போய் ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போயிட்டுருக்கு. திருடுற மாதிரி திருடி அவனோட எஜமானோட கொடுக்குது, அதை வந்து அவன் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடமா திருடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பாலைவனத்துக்கு அந்த பக்கம் மக்கள் இல்லாத இடத்துல ஒரு குகையை காட்டுறாங்க. பார்க்க சிங்கத்தோட தலை மாதிரி இருக்குது. அதுக்கு அவனை ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்டா ஒரு மந்திர கோல் மாதிரி வச்சு பாம்பு தலை வச்செல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். அவன் வந்து ஒரு தாள அந்த சிங்கத்தோட தலைக்குள்ள அனுப்புகிறான். அந்த சிங்கம் அப்போ என்ன சொல்லுதுன்னா, ஒரு வைரம் போல கூர்மையான மனதுள்ள மனுஷனால் மட்டும் தான் உள்ள அந்த மாதிரி சொல்லுது. அது வந்து ஒரு பியூரிஃபையான ஆள் மட்டும்தான் உள்ளே ஏற்றுக்கும் போல. அப்போ வந்து இந்த ஆள் உள்ளே போகிறாரு, எல்லாம் அது வந்து பேசிகிட்டே இருக்க சடனாக அந்த வாய் மூடி அந்த ஆளை நசி உள்ளே கொண்டு போயிடுது. அப்போ இந்த ஆள் அதுக்கேற்ற மாதிரி நினச்சி அந்த சீனை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த நாள் பகலில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்கே நைட்டு திருண்டிச்சில் ஒரு குரங்கு, அதுக்கப்புறம் அந்த அதோடய எஜமான் அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அலாடின். அது அந்த குரங்கோட பேர் அபு. அவங்க ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் மறுபடியும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து அந்த அலாடின்ட்ட அவன் குரங்கு அழகாக இருக்குன்னு பேசிகிட்டே, இன்னொரு பொண்ணு அவனே ஒரு திருடன், அவன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கப் எடுத்து எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அதை வந்து அவன் கண்டுபிடிச்சி பிடிங்கிடுறான். அந்த ரெண்டு பொண்ணுலாம் கோச்சிட்டு ஒரு சோல்ஜர்ட்டு போய் சொல்லிடுறாங்க, அவங்க இவனை பிடிக்கிறாங்க, இவன் எப்படி தப்பிச்சிடுறாங்க. இப்படியே அந்த மார்க்கில் இன்னொரு பொண்ணு அவளை தலையெல்லாம் முடிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு பையன் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறான். அங்கே வந்து அந்த பையனுக்கு ரொட்டி எடுத்து கொடுக்குறா. அந்த பையனுக்கு கிளம்பி போயிடறான். அவள் யார்ட்டையுமே கேட்காம எடுத்து கொடுத்த காரணத்தினால அந்த கடையோட ஓனர் வந்து அவளை பிடிச்சி நீ என்ன கடை வாங்குற இந்த மாதிரி சொல்லி அவளை ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம அலாடி வர்றான். அவளை காப்பாற்றுற இடத்துல காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ காப்பாற்றும் போது என்ன பண்ணுவான்னா, அவள் கையில் இருந்த ஒரு காப்பு எடுத்து அவன் கையில் அவங்க கையில் கொடுத்து இதை வந்து அந்த பிரெட்டுக்கு சன்மானமாக வச்சுக்க அந்த மாதிரி சொல்லுவான். ஆனால் கொடுக்குற மாதிரி கொடுப்பான், ஆனால் கொடுக்க மாட்டான். அப்போ அவனை பிடிக்க மறுபடியும் சோல்ஜர்ஸ்லாம் வருவாங்க. இவங்களோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அலாடின் வந்து அதை அவளை காப்பாற்றி எல்லாரையும் மண்ணக்காக வச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேசிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இவன் ஒரு கரில் ஓடும், அவன் ஒரு கரில், அவன் வந்து இதை நம்ம ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஏர்லேயும் வந்து போவான். செவருக்கு மேலே நடந்து போகிறான், அந்த மாதிரி எப்படிலாம் நடந்து போகிறான். லாஸ்ட்டில் மேலே வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு இன்னும் ஒரு மாடியில் இருந்து இன்னொரு மாடிக்கு அவளை தாவி விட்டுடுறான். இவன் தாவி போகும்போது என்ன பண்ணுறான்னா, இவன் கையில் ஒரு பெரிய மூடையை எடுத்துக்கிறான். மூடையை எடுத்துகிட்டு இவன் தாவி போய் இவன் பில்டிங்கில் போயிடுறான். அந்த மூடையை கீழே போட்டு ஒரு கூரையில் விழுந்து அது கீழே போயிடுது. பார்க்க இவன் கீழே விழுந்த மாதிரியே இருக்குது. உடனே அவங்க எல்லாம் அதை பார்க்க போகிறாங்க, இவன் தப்பிச்சிடுறான். அப்படியே நம்ம அரண்மனையை காட்டுறாங்க. அரண்மனையில் வந்து அந்த வில்லன் இருக்கான்ல, அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சிங்கத்தோட தலையிட்ட அவன் தான் வில்லன் இந்த படத்தில். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ராஜாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான், ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் தான் பண்ணலாம். அவன் தான் அங்கே வந்து மந்திரியாக இருக்கான். அப்படியே மறுபடியும் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம அலாடின் கூட என்ன பண்ணுறான்னா, அவன் இருப்பிடத்துக்கு போகிறான். அவங்க சீக்கிரம் இருப்பிட மாதிரி அந்த சிட்டியோ சென்டரில் சூப்பராக வச்சுருக்கான். அங்கே கூட்டிகிட்டு போய் அவளை காமிக்கிறான். அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ வந்து அந்த காப்பெல்லாம் கேட்குறான், அவன் கொடுக்குற மாதிரிலாம் அவன் அது அவன்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவன் கொடுக்குறான், மறுபடியும் அந்த அபூவத்தை திருடிக்குது. அப்போ அவன் கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படி தான் சீனை முடிக்கிறாங்க. அப்படியே அரண்மனை காட்டுறாங்க. அரண்மனையில் ஒரு இளவரசி வரா. பார்த்தா இப்போ நம்ம அலாடின் காப்பாற்றினால அவள் தான் அந்த இளவரசி. அவள் வந்து பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கா. அவளை பொண்ணு பார்க்க அவள் வந்திருக்காங்க. அப்போ
அவள் வந்து ஒரு மாப்பிள்ள வந்திருக்கா, அவளை வந்து இவ வந்து ரொம்ப எதிர்பார்க்குறா, ரொம்ப சுதந்திரமான பறவையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா. ஏன்னா அப்போ இந்த ராஜா வந்து அதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரிலாம் அந்த ராஜாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. அப்போ இவங்க எல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மந்திரி அங்கே வராரு, வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ராணியில இது பண்ணிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ராஜா வந்து பேசுறதுனால அவரோட ஸ்டாஃப் அந்த மந்திர கூட வச்சுருந்தாலும் பாம்பு தலை மாதிரி அதை வச்சு நம்ம ராஜா வசியப்படுத்தி நம்ம ராணியை மறுபடியும் ரூமுக்கு போய் வைக்கிறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. நைட்டு நம்ம ராணி ராணி இருக்காங்கன்னா, ராணி வந்து நம்ம அலாடினை பார்க்க செஞ்சு சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு லேபர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அலாடி என்ன பண்ணுவானா, அந்த காவலாளிகள்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளே அவன் வந்துடுறான். அவன் வரதை வந்து அந்த மந்திரவாதிகிட்ட, அந்த மந்திரிகிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளி பார்த்துட்டு, இப்போ அந்த கிளி மந்திரவாதிகிட்ட சொல்லுது. உடனே அவனை அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம அலாடின் வந்து எல்லா வீரர்களையும் தாண்டி எப்படியோ வேஷம்லாம் போட்டுட்டு நம்ம ராணியை போய் மீட் பண்ணிடுறான். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஈவினிங் வந்து பார்க்குறேன், அந்த மாதிரி அண்ட பேசிகிட்டே இருக்கான். நம்ம ராணிக்கு அவனை பிடிச்சிருக்கேன்னா, அவன் வந்து சுதந்திர பருவமாக ரொம்ப ஃப்ரீயாக வளர்ந்துட்டுருக்கவங்கள இதெல்லாமே அந்த மந்திரவாதி அவர் முன்னேருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம அலாதீனை அரெஸ்ட் பண்ணுறான். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா, ஒட்டகம் மூலமாக அவனை கடத்திட்டு போய் அந்த சிங்கத்தோட மூஞ்சி இருந்ததில் அங்கே கொண்டுட்டு போகிறான். அங்கே கொண்டுட்டு போய் இவனை அந்த வைர க செதுக்கின ஆளானு சொல்லி செக் பண்ணுறதுக்குன்னு இவனை உள்ளே அனுப்புகிறான். அந்த சிங்கமும் ஏற்றி இவனை உள்ளே கொண்டு போயிடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைரம் வைடூரியம் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் அவன்கிட்ட என்ன சொல்லி விட்டுருப்பான்னா, நம்ம மந்திரவாதி, உள்ளே ஒரே ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கை மட்டும்தான் நீ எடுக்கிறோம், வேறு எதையுமே தொற்றோடனு சொல்லி ஆணையும் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஆனால் இந்த பொருட்கள்லாம் பார்க்க நமக்கே அந்த எடுக்கணும்னு தோன்ற மாதிரி, அது நம்மளை கவர்ந்து இழுக்கிற மாதிரி அதுக்கு பவர் இருக்குது. அப்போ நம்ம அலையிலிருந்த மனசு வந்து ரொம்ப சுத்தமானது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பொருட்கள்லாம் எடுக்காமல் அப்படியே விளக்கை நோக்கி போயிட்டுருக்கான். ஆனால் அபு அப்படி இல்லை, அபுவோட கை பார்வையெல்லாம் அதில் இருக்கிறதுனால அது இழுக்குது. இருந்தாலும் அலன் எவ்வளோ கஷ்டப்பட்டதை கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுக்கிற டைமில் நம்ம அபு தெரியாதனமாக ஒரு வைரத்தில் கை வச்சிருது. அந்த இடமே உடனே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பொக்கிஷத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்க, அதனால் இந்த இடமே சுக்குனராக நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய சொல்லிட்டு அந்த இடம் மொத்தமாகவே எரிமலை குழம்பால் நிரம்பி அந்த இடம் மொத்தமாக அழிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம அலாலின் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிடுறான். அவன் வந்து மேலே நிற்கிறான் அந்த வில்லன். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த விளக்க மட்டும் தான் இருக்கிறான், இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணல. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அலாலினை விளக்க கொடுக்குறான், இருந்தப்பறம் அவனை காப்பாற்ற உள்ளே தள்ளி விட்டுருது. அப்போ நம்ம அபு அவன் மேலே ஏறி கடிக்க ட்ரை பண்ணுது, அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ ஒரு மாய கம்பளி வந்து இவங்க ரெண்டும் காப்பாற்றி அதை அந்த நெருப்பு குழம்புலாம் அமைஞ்ச பிறகு கீழே விழுதுன்னு அந்த மொத்த துறப்பு வாயில் இருக்குல்ல அதை மூடிடுது. அலாதீன் ரொம்ப சேடாக இருக்குதான். அப்போ நடக்குதுன்னா அபு வந்து அந்த விளக்கை கொடுக்குது. அது மேலே சாடினது என்ன பண்ணியிருக்குன்னா, மேலே குதிச்சு அந்த விளக்கை தான் எடுத்திருக்க. அவன் அந்த இடத்து இவன்கிட்ட கொடுக்குது. அப்பயே நம்ம வில்லனை காட்டுறாங்க, அவன் வெளியே போய் விளக்கு எடுக்க ட்ரை பண்ணுறான், விளக்கு அவன்கிட்ட இல்லை. அவன் ரொம்ப கோவப்படுறான், ஏன்னா மறுபடியும் அந்த விளக்கு அந்த குகைக்குள்ளே போயிடுச்சு. அப்போ நம்ம அலாலி என்ன நடக்குது தெரியாமல் வெளியே போக வழி இல்லாமல் அவள் உட்காந்துருக்கான். அப்போ இந்த விளக்கு அவன் கையில் எடுத்து பார்க்கும்போது விளக்கு வித்தியாசமாக இருந்து விளக்கு தேய்ப்பான். தேய்ச்சோன் என்ன நடக்குதுன்னா, அந்த விளக்குலேருந்து ஒரு புகை புகையாக வருது. வந்து உலர்ந்து ஒரு ஆள் வெளியே வர்றாரு, அவர் தான் ஜீனி. அவர் மந்திரவாதி மான்ஸ்டர்னு வச்சுருங்களேன், மான்ஸ்டர் நம்ம சொல்லுவோம். அப்போ அது வந்த உடனே ரொம்ப கட்ட குரல், ரொம்ப கம்பீரமாக பேசுது. உங்களுக்கு மூணு விஷ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம்னு கேளுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அந்த மாதிரி பேசிகிட்ருக்கு. அப்போ நம்ம மலையாளிக்கு என்ன நடக்குன்னே புரியலை. அவன் பார்க்க பார்க்க திருதிருன்னு முழிக்கிறான். அது மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சொல்லிகிட்ருக்கு. இவன் எதுவுமே கேட்காத காரணத்தினால உடனே அது என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் அது ஃப்ரீயாக ரொம்ப கூலாக பேசுகிறீங்க. ஏய், உனக்கு உன் ஏமாச்சாருங்க, உனக்கு ஏதாவது ஆசைன்னா கேள்வி, உன நிறுவத்திக்கிற மாதிரி பேசியிருக்கேன், என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது மலையாளி எனக்கு. அவள் ஒன்று அது என்னென்னு கேட்க, உனக்கு எஜமான யாரையுமே இல்லையா, அவர் என்னை அனுப்பி வச்சார், நான் கடைசியில் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன், அப்போ நீ மட்டும் தான் இருக்க, அப்போ நீ தான் என்னோட எஜமானு சொல்லி நம்ம ஜீனி என்ன சொல்லுதுன்னா, உன்னோட மூணு ஆசையும் சொல்ல நிறுவத்திக்கிறேன்னு சொல்ல சொல்லி அவன் யோசிக்கிறான். உடனே ஜீனி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஆசைகள் எதுவுமே இல்லையா, நம்பவே முடியல, இத்தனை வருஷத்தை நான் யாருமே பார்த்ததில்லை, என்னை எடுக்க வரவங்க அவ்வளோருமே ஏதாவது ஒரு ஆசையை வச்சு தான் எடுக்க வருவாங்க, அதனால் உன்னோட எப்படி என்ன என்னோட அந்த மூணு ஆசைகள் நிறைவேற்றுங்க சொல்லித்தரேன், அதை மாதிரி நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு அது உடனே பாட்டு பாட ஆரம்பிக்குது. பாட்டு பாடி இவ்வளோவா சொல்லி அலிபாவோ 42 அப்படிலாம் நிறைய பேசுது. பேசிட்டு என்ன சொல்லுதுன்னா, புரிஞ்சிச்சா, இப்போ மறுபடியும் ஆசையை கேளுன்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறான், எனக்கு புரியலை, மறுபடியும் இன்னொரு சொல்லுன்னு சொன்னோன்னே அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுது. விளக்கை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கணும், தேய்ச்சிக்கிட்டே உன்னோட ஆசை என்னோடய ஜீனி, என்னோடய மொதல் ஆசை இதான்னு சொன்னால் நான் நிறைவேற்றிப்பேன் அந்த மாதிரி சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த விளக்கு கையில் எடுத்துகிட்டு ஜீனி விளக்கு கையில் எடுக்க மாட்டான், விளக்கு கீழே ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஜீனியோட ஃபஸ்ட் ஆசை வந்து விளக்கு இந்த குகையை விட்டு என்னை வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிடுவான். ஜீனியும் ஒரு செகண்டில் அவனை வெளியே கொண்டு போயிடுது.
அப்படி அவன் வெளியேருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜீனிக்கிட்ட என்னோட மூணு ஆசைகளை இன்னும் எப்படி நான் கேட்கணுங்கிறத நான் முடிவு பண்ணேன்னு சொல்லும்போது உடனே ஜீனி சொல்லும், உனக்கு நம்ம மூணில் ரெண்டு, நான் உனக்கு குகையிலேருந்து வெளியே கொண்டு வந்து உன்னோட ஒரு ஆசை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் நிறைவேற்றேன் அந்த மாதிரி சொல்லும்போது உடனே அவன் அது பழைய ரீவைண்ட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டுது. இவன் என்ன பண்ணான்னா விளக்கை எடுத்து அவன் முதுகுக்கு பின்னால் அபு வைக்குது, அவன் இதாக கை வச்சுக்கிறான். அப்படி தான் அவன் ஆசையை கட்டிருப்பான். இப்போ ஜீனை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான். உடனே ஜீனி சொல்கிறது, என்னால் என்னை யாரால ஏமாற்ற முடியாது, அதனால நீ இதை மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணாத மாதிரி சொல்லி அது பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீனி யோசிச்சுட்டு இருக்க, அப்போ அவன் ஜீனி வந்து அவங்க வைக்கப்படுறத பார்த்து ஜீனி எனக்கு கேட்குதுன்னா காதல் வயப்பட்டிருக்கே அந்த மாதிரி கேட்டுட்டு ஜீனி ஃபன் பண்ணுது. அப்போ உன்னோட ஆசைன்னு சொல்லு, நம்ம சொல் ஒன்றா அழகான்னு சொல்கிறான். அவள் ஒரு இளவரசி, அவள் வந்து என்னை மேரேஜ் பண்ணணும், நான் ஒரு இளவரசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவன் கேட்குறான், உன்னால் இளவரசனை மா கொண்டு கொண்டு வர முடியுமா கேட்கும்போது, டக்குன்னு அவர் இளவரசனை கொண்டு வந்துட்டு இளவரசனை மா கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாமா அந்த மாதிரி கேட்கலாம், வேறு என்ன இளவரசனாக மாற்ற முடியுமா, ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்கணும் அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்குது. உடனே அவனும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அவனோட விஷ் அப்படி தெளிவாக கேட்குறான், இவனை ஒரு பக்காவாக பார்க்க இளவரசனாக மாற்றுது, இவனுக்கான ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இவங்க வந்து அந்த அரேபியாவை நோக்கி போகிறாங்க, சுல்தான் நோக்கி. இவங்க போகிறப்ப இவங்க மொத்த ஆர்மியும் வரதை பார்த்து மொத்த அரேபியாவுமே ஆடுது, ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. ரொம்ப தடபுலெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப பெரிய என்ட்ரி, நம்ம சுல்தான்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அவங்க எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. அந்த பாட்டு சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க மாதிரி மறுபடியும் நம்ம ராணியை பார்க்க போகிறாங்க, நம்ம ராணி வராங்க, எல்லாருக்கும் கண்ணுக்கும் பார்க்க. நம்ம அலாடின் வந்து ஒரு பிரின்ஸாம்பளம் தெரியும், அவன் ஒருத்தர் பழைய ஃபேஸ் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இருப்பான். அவனை வந்து ஜீனி அந்த அளவுக்கு மாறி மாற்றி அமைச்சிருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம அலாடின் வந்து உள்ளே போய் அவங்க கிஃப்ட்லாம் கொடுக்குறான், ரொம்ப உளறான். ஏன்னா வந்து உண்மையான இளவரசன் கிடையாது, இப்போ இளவரசனாக மாறி இருக்கான். அந்த உண்மையான குணத்தை மறைச்சி அவன் ட்ரை பண்ணுற காரணத்தினால அவனோட வாய் உளறி அவன் வந்து அந்த இடத்துல வந்து பல்ப் வாங்கிடுறான். அப்போ நம்ம ஜீனி வந்து என்ன சொல்கிறதுன்னா, என்னோடய 10,000 வருஷம் சர்வீஸில் நான் இவ்வளோ கேவலப்படுதுன்னு சொல்லிட்டு பழகிறது. உடனே நம்ம ராஜா சொல்கிறாரு, சுல்தான் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்றைக்கி நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, நாங்கள் வைக்கிறோம் அந்த பார்ட்டிக்கு, அறுவடை பார்ட்டி, நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டை முடிக்கிறாங்க. அப்படியே ஜீனி ரூமில் போயெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம ஜீனி சொல்லுது, நீயாக இருந்து பண்ணு, நான் உன்னோட வெளித்தோட்டத்தை மட்டும்தான் ராஜாவை மாற்றிருக்கேன், உன்னோட உள்ள நான் எதுவுமே மாற்றுறேன், நீனா இருந்து அந்த மாதிரி சொல்லி ஜீனி அதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்குது. அவனை சரி நீங்கள் நைட்டு பார்ட்டிக்கு போகிறாங்க. போகிற வழியில் அந்த மந்திரவாதியை பார்க்குறாங்க. உடனே அந்த மந்திரவாதியை அவனை பிடிச்சி அலி, அவனோட இந்த பிரின்ஸ் அலின்னு கூப்பிட்டு, நீங்கள் எந்த இதில் இருக்கீங்கன்னு சொல்லி அவனை வசியமான ட்ரை பண்ணுது பண்ணுறான். அப்போ நம்ம ஜீனி வந்து தடுத்துட்டு இவன் தான் அந்த ஆளுநர் கேட்குதா ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்ட்டிக்குள்ளே போகிறாங்க. நம்ம ராணி வராங்க. ராணி வந்து இவனை மாதிரி டான்ஸ் ஆடலாம் ஆர்டர் பண்ணுறாங்க. முதல்ல சிம்பிளாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நம்ம ஜீனுக்கு டான்ஸ் ஆடவே வராது. சிம்பிள் டான்ஸ் ஆடிட்டு நம்ம அலாடினை வந்து நம்ம ஜீனி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆட வச்சு மொத்த கூட்டம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம ராணி போயிடுறாங்க. போய் அவங்க ரூமில் இருக்காங்க. உடனே நம்ம அலாடினும் அந்த இடத்த விட்டு போகிறான். போய் அவங்கெல்லாம் சேர்ந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போயிடுறான். போய் நம்ம அலாடின்கிட்ட வந்து நம்ம ராணி கேட்குறாங்க, நீங்கள் அபாபாவிலேருந்து வரேன்னு சொன்னீங்க, நான் மேப்பில் சுத்தமாக பார்த்துட்டேன், அபாபாவை காணவே இல்லை, அது எங்கே இருக்குன்னு காமிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே அபாபாவை வந்து அவன் திரு திருநி முடிக்கிற அபாபா எங்கே இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. உடனே ஜீனியை கூப்பிட்றான். ஜீனி இந்த மேப்பில் வந்து சின்ன டிராயிங் மாதிரி வருது, வந்து அவன் ஒரு இடத்துல கை வைக்கிறான். அந்த இடத்துல வந்து நம்ம ஜீனியில் பண்ணதெல்லாம் அபாபாவை வரைஞ்சிருது. நம்ம ராணி ஷாக் ஆகிடுறாங்க. இத்தனை நாள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி இடத்த பார்த்தே இல்லை. உடனே அவன் சொல்கிறான், வரைபடங்கள்லாம் இப்போ நம்ம கண்க தொலைப்பு கண் மட்டும்தான், மனசில் தான் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராணியை கூப்பிட்டு அவனோட மனசால் பேசுகிறான். அந்த ரூஃப்லேருந்து குதிக்கிறான். குதிச்சோடனே அவன் கீழே ராணி கீழே நினைக்கிறச்சுல அவன் மேலபடி மேலே வரான். பார்த்தா அவன் மாய கம்பளியில் பறந்துட்டுருக்கான். அவங்க மாதிரி ராணியை கூட்டிகிட்டு அந்த மொத்த உலகத்தையும் இடத்தையுமே சுற்றி காட்டுறான் மாய கம்பளியில். நம்ம ராணி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. இதை அந்த பறவை பார்த்துட்டு போய் மறுபடியும் அந்த வில்லன்ட்ட சொல்லுது. அந்த வில்லனை அதை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சந்தேகப்படுறான் மறுபடியும். நம்ம ராணியை கொண்டு விட்டுடுறான். விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நம்ம வில்லன் வந்து நம்ம பிரின்ஸ் அலியை பிடிச்சி அவனை எவ்வளோ கேள்வி கேட்குறான் எதுவுமே அவன் ஒழுங்காக பதில் சொல்ல, அவனை வந்து மேலேருந்து கீழே தண்ணிகளை தள்ளி விட்டு அவனை கொள்ள ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துக்கு நம்ம ஜீனியை வந்து நம்ம இதை அபு கூட்டிகிட்டு வந்து நம்ம அலியை காப்பாற்றுது. அப்போ ஒரு விஷ அவனால் நம்ம ஜீனிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, யாரும் கேட்டால் மட்டும்தான் விஷ் பண்ணணும், அதால் யாரையும் காப்பாற்ற முடியும். அப்போது இது ஒரு விஷ் எமர்ஜென்சி விஷ் மாதிரி அவனை காப்பாற்றி அப்படியே உயிர் பிழைக்க வைக்குது. அவனுக்கு புரிஞ்சது அவன் கண்டுபிடிக்க போகிறான்ட்டு அந்த இடத்த அப்படியே முடிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு.
நம்ம ராஜாவை வந்து வசியப்படுத்துகிற வசியப்படி நம்ம ராணியை டென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் அந்த மந்திர விளக்கை கண்டுபிடிக்கிறான், நம்ம அழிட்ட இருக்கிறத அதை எடுத்துக்கிறான். அவன் எடுத்து நம்ம ஜீனியை வந்து அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரான். கொண்டு வந்து நம்ம பிரின்ஸ் அழிய மறுபடியும் அதே திருடலாம் மாற்றுறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் மொத்த அவனோட இது வரைக்கும் அவன் சாதாரண சூனியக்காரனாக இருந்தான், இப்போ ஒரு மந்திரவாதியை மாற்ற சொல்லி ஜீனிக்கு ஃபஸ்ட்டு கலட்டிடுறான். அவன் ஒரு பெரிய மந்திரவாதியாக முதல் மாறுறான். இவன் மந்திரவாதியை மாறின உடனே அந்த மொத்த அரண்மனையை அவன் கண்ட்ரோலில் கொண்டு ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம சுல்தான் வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு அவர் வந்து அந்த மாயக்கிட்டேருந்து விடுவிக்கப்பட்டு தடுக்கிறாரு. அப்போ நம்ம மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா, அந்த ஜென்ரல்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்க சொல்லிவிட்டுல, ஆனால் அப்புறம் அவன் கேட்கல. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, சுல்தானால் மட்டும்தான் இது இந்த இட இவங்களை கட்டளிட முடியும். ஜீனியோட ரெண்டாவது விஷயம் வந்து நான் சுல்தானாக மாறணும் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ அவன் சுல்தானாக மாறிட்டான். இப்போ அந்த இடத்துக்கே அவன் தான் சுல்தான். அவன் மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி அவன் தான் ஃபஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இந்த இடத்துக்கு நம்ம அலாலின்னு வரான். அவனை வந்து அவன் மந்திர பவரை யூஸ் பண்ணி ஒரு பனி பிரதேசத்துக்கு அனுப்பி வச்சிடறான். அந்த இடத்துக்கு நம்ம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். மயக்கநிலையில் போகிற மாதிரி நம்ம முடிக்கிறாங்க. இவன் வந்து இப்போ நம்ம ராணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான். இவன் சுல்தானத்துலேருந்து மொத்த இதுலேயும் போர்த்துருக்க காண்ட ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நம்ம அழகின் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடம் அவனுக்கு ரொம்ப பெரிய ஃபைட்டே நடக்குது. அப்போ ரொம்ப தூரம் சண்டை போட்ட போகிறவும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அலாடி நான் வந்து அவன் மந்திர ஸ்திரிகளால் கட்டி போடுறான். நம்ம ஜீனால் எதுவுமே பண்ண முடியல. ஜீனி ரொம்ப கஷ்டப்படுது. ஜீனி வந்து அந்த அவனோட கட்டுப்பாட்டில் இருக்கனால ஜீனி வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம அலாடி என்ன சொல்கிறான்னா, நீ எப்போவுமே ரெண்டாவது தான் ஸோ என்றைக்குமே அப்பா சுல்தானுக்கு மேலே ஜீனி இருக்குது. ஜீனி தான் அந்த உலகத்திலே பெரிய பவர்ஃபுல் அந்த மாதிரி சொல்லி அவன் மைண்ட் அது வந்து அவங்க அலாடின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறான். அப்போ வந்து ரொம்ப கோவப்படுறான். நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட மூணாவது விஷயம் கேட்க போகிறான். எப்படி கேட்குறான்னா, ஜீனி நான் உன்னோட பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக வரணும், இந்த உலகத்துலேயே ஒரு சிறந்த மனிதனை நான் மாற்றுன மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ராணி சுல்தான்லாம் அந்த இடத்துல அவன் மந்திரஸ்தில் பறந்துட்டுருக்காங்க. அவனை ரொம்ப பயந்துடுறாங்க. நம்ம ஜீனி உடனே அவனுக்கு ஜீனியை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாற்றுது. அவன் வந்து ஜீனியோட பவர்ஃபுல், ஜீனிக்கு ஈக்குவலானவே. அப்போ உடனே நம்ம அவன் சொல்கிறான், நான் இப்போ மொத்த உலகத்தையுமே அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மந்திர குண்டு அவன் கையில் உருவாக்கிட்டு அதை அழிக்க ட்ரை பண்ணிச்சுலாம். அவன் கையில் ரெண்டு காப்புகள்லாம் வந்து அவனை கட்டுப்படுத்தி அவனுக்கு ஒரு விளக்கு வருது. அப்போ தான் நம்ம ஜீனி சொல்லுது, என்றைக்குமே ஒரு ஜீனி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன விளக்குக்குள்ளே தான் வாழணும். என்னைக்கு எஜமானம் வராங்களோ அப்போ தான் அதோட விடுவு காலம் வரும் அந்த மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம மந்திரவாதி ரொம்ப கோவப்படுறான். நீ ட்ரிக் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறான். உடனே அந்த விளக்குக்குள்ள மாட்டிக்கிறான். நம்ம ஜீனி உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த விளக்கு அதை கையில் எடுத்து ரொம்ப தூரமாக தூக்கி போட்டு அந்த 1000 வருஷத்துக்கு என்ன தூக்கத்திலேருன்னு சொல்லி முடிச்சுடைய உடனே பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ நம்ம ராஜா எல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜீனி வருது. ஜீனி வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னோட மூணாவது விஷயம் பாக்கி இருக்குது, அதை வேறு கேள்வி நடத்தி வைக்கிற மாதிரி சொல்லுது. அவள் உடனே என்ன ஜீனி சொல்லுது, என்ன நான் இந்த வந்து நான் என்னால் உன்னை வந்து பிரின்ஸாக தான் மாற்றி அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் அந்த ரூல்ஸை என்னால் மறை வைக்க முடியாது, நான் மறுபடியும் ரூல்ஸை வேணால் மறை வைக்கிறேன்னு சொல்லுது. உடனே நம்ம அலாடின்னு சொல்கிறான், என்னோடய மூணாவது விஷயம் என்ன தெரியுமா ஜீனி, நீ வந்து விடுவிக்கப்பட வேணும் அப்படிமா சொல்கிறான். என்னென்னா கதையில் ஒரு இசமான வந்து அவளோட இருக்க மூணு விஷில் ஒரு விஷாக நம்ம ஜீனி விடுவிக்க யூஸ் பண்ணால் ஜீனி வந்து அந்த மந்திரக்கேட்டிலேருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு சாதாரண மனுஷனாக வாழலாம். இவன் சொன்ன உடனே நம்ம ஜீனியோட மந்திர கட்டெல்லாம் விடுவிக்கப்பட்டு நம்ம ஜீனி சாதாரண மனுஷனாக மாறுது. இதை ஜீனியில் நம்பவே முடியல. நம்ம ஜீனியை உடனே என்ன பண்ணுதுன்னா, என்ன கீழே கொடுக்க முடியாதுன்னு ட்ரை பண்ணேன்னு சொல்லுது. உடனே அவன் கேட்குறான், எனக்கு ஜாம் கூட அந்த மாதிரி கேட்குறான். அவங்க அந்த ஜீனி கொடுக்க ட்ரை பண்ணால் சாதாரண மனுஷனாக மாறி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜீனி. இப்போ அது ஒரு நம்ம ராணியோட பனிப்பண்ண லவ் பண்ணிட்டு இருந்தான் நம்ம ஜீனி ஆல்ரெடி. அவங்களோட சேர்ந்து வாழக்கு ப்ரப்போஸ் பண்ணி கேட்குறாங்க. உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க சேர்ந்து வாழறதுக்கு. எல்லாருமே அவங்கள்ட்ட போகிறாங்க. நம்ம அலாலின் அப்படியே அந்த இடத்த விட்டு மெதுவாக வெளியே போய்ட்டுறாங்க. நம்ம ராஜா உடனே நீ போமான்னு நம்ம ராணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நம்ம வாசல் உனக்கு நம்ம ராணி ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம அலாலினை பார்த்து, இல்லை நான் அந்த இடத்தோட ராணியை சொல்கிறேன்னு சொல்லி அவங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம இந்த சீனை முடிக்கிறாங்க. இதான் நம்ம அலாலின் படம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீனி வந்து சாதாரண மனுஷனாக மாறிடுச்சுல. ஃபஸ்ட்டு பார்த்ததில் ஒரு கப்பலில் இருந்த ஒரு மனுஷன் கதை சொன்னார்ல, அவர் தான் நம்ம ஜீனி. அந்த மொத்த ஃபேமிலி நம்ம ஜீனோட ஃபேமிலி தான். மனுஷனாக மாறினதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அரேபியாவுக்கு வரும்போது நடந்த அந்த பசங்களுக்கு சொல்கிற கதை தான் நம்ம அலாடின் கதை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஓசி டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க.
அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை சேரும்.